Okay. Good evening all. So once again, the chat list open panikiren. Okay, we'll start. Yeah. Okay, fine. Yesterday pathingina or chinna or technical issue. Okay. So adanal vandu nama video vandu na potrukom but adha pathingina vandu konjam padile stop aayittirundhu. Adanal last week yesterday the videos vandu na vandu keela description kuduthirukken. Okay. Na record panni thirupi andha video na upload pannirukken. So no need to worry, na ecological succession balance irundhuchu. Okay, so the ecological succession na eduthirukken. Okay, just a chinna topic da syllabus la separate ave kuduthirupanga means. So andha topic ave na vandu 30 minutes ku na video ave poturken. So adha vandu description la irukum paanga. So adoda idu continuation abingiradhu unda adanal vandu nama data idha paathutum paathukalam, no problem illa. Okay, but andha video skip pannaadhinga, ena adra points irukum. Notes make பண்ணதுக்கு ஈஸியா இருக்கும். சோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருப்பேன் அந்த வீடியோட லிங்க், அத பாத்துக்கோங்க. ஓகே, சோ ஃபைன், இன்னைக்கு நம்ம டாபிக் உள்ள போயிடலாம். ஓகே, சோ லைவ். ஓகே ஃபைன். ஓகே டன். ஒன் செகண்ட். Yeah. Okay, done. Okay. So இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பாத்தீங்க அப்படினா ecological problem. Okay? So நம்ம 2 days ஆ என்ன பார்த்துட்டு இருக்கோம், ecology னா என்னன்னு பார்த்தோம், eco system அப்படினா என்னன்னு பார்த்தோம். Okay? And then ecological succession அப்படினா என்ன, வீடியோ நான் கொடுத்துக்க இந்த லிங்க் கீழ இருக்கும், ப்ளீஸ் செக் பண்ணிக்கங்க. ஓகே, லிங்க் டிஸ்கிரிப்ஷன் வந்து கீழே கொடுத்துருப்போம், செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து பிரமிட். ஓகே, ஆற்றல் பிரமிடுகள் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இது என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, இட் ஜஸ்ட் வந்து இந்த ஃபஸ்ட் இந்த டயக்ராம் என்னன்னு ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அதுக்கப்புறமா இது வந்து நம்ம பார்த்தோம். ஓகே, ஸோ இது ஹெர்பிவோரஸ், கார்னிவோரஸ். ஓகே, அதாவது உற்பத்தியாளர், ப்ரொடியூசர்ஸ். ஓகே, ஸோ கார்னிவோரஸ் கன்சியூமர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ இது நம்ம எப்படி எடுத்துக்குவோம்னா, இந்த ஒவ்வொரு லெவலையும் வந்து நம்ம டெக்னிக்கல் அண்டிபிஸ் போவோம் அப்படின்னா ட்ராபிக் லெவல் அப்படின்னு நம்ம பேசுவோம். ஓகே, அது என்ன சார் ட்ராபிக்ஸ் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, நம்ம குளோப் இருக்குல்ல, ஸோ ஈக்வேட்டர் அப்படின்னு எடுத்துக்கோம். ஸோ அப்போ ஈக்வேட்டரில் வந்து தட் மீன்ஸ் இது ட்ராபிக், இங்கே ட்ராபிக் ரீஜன். ஓகே, ஸோ ஜென்ரலாக என்ன சொல்கிறாங்க, ட்ராபிக் ரீஜன்லேருந்து போல் நார்த்தும், அதே மாதிரி ட்ராபிக் ரீஜன்லேருந்து போல் சவுத்தும், இந்த மாதிரி லேட்டிடியூடும். ஓகேங்களா, ஸோ மேலே போக போக. ஓகே, வட இது வந்து நார்த். ஓகே, நார்த் போல், இது சவுத் போல்லேருந்து நார்த் போல். ஓகேங்களா, வடக்கே இருக்க துருவம் வரைக்கும் போக 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 இங்கே இடைப்பட்டத்தில் இருக்கிற எக்கோசிஸ்டம், ஸ்பீஷியஸ் இது எல்லாமே வந்து எந்த அளவுக்கு வந்து மாறுபாடு இருக்குது, இல்லை அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கா, இதை பற்றியெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, ஸோ இதை தான் நம்ம எப்படி கன்சிடர் பண்ணிக்கணும்னா, லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 அந்த மாதிரி சொல்கிறதுக்கு பார்த்து ட்ராபிக் லெவல் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ட்ராபிக் லெவல் 2, அந்த ட்ராபிக் லெவல், அந்த ட்ராபிக் லெவல் 2, அந்த ட்ராபிக் லெவல். ஸோ அந்த மாதிரி ட்ராபிக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வேர்டை வந்து நம்ம இங்கே யூஸ் பண்ணுவோம். சரிங்களா, ஸோ ஃபைன்.
ஸோ இப்போ இதை நல்லா பார்த்துக்கோங்க. இதை தான் ஃபுல்லாக நம்ம பேச போகிறோம். பிரமிட் அப்படின்றது இங்கே என்ன விஷயம் நம்ம பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, பிரமிடல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ட்ராபிக் லெவல்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஆர்கானிசம்ஸ், ஓகே, பேஸ்ட் ஆன் த எக்கோலஜிக்கல் பொசிஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா, ப்ரொடியூசர்ஸ் டு கன்சியூமர் லெவல் வரைக்கும், ஓகே, ப்ரொடியூசர் டு கன்சியூமர் லெவல் வரைக்கும், ஓகே, ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லும் போது இங்கே மூணு விஷயத்த சொல்கிறோம். இந்த இடத்துல பயோமாஸ் ஒன்று, எனர்ஜி ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னு ஒன்று, ஓகே. ஸோ இந்த மூணு விஷயத்த வந்து நம்ம இங்கே பேசப்போம், ஓகே. இந்த பிரமிடலில் என்ன அந்த மூணு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, ஃபஸ்ட்டு பிரமிடல் நம்பர், ஒன் செகண்ட், ஓகே, பிரமிடல் நம்பர்ஸ், ஓகே, டன், ஓகே. ஸோ பிரமிடல் நம்பர்ஸ், ஸோ இங்கே நம்ம விஷயம் பேசக்கூடியது ட்ராபிக் லெவல்ஸில், ஓகேங்களா, நம்ம அங்கே பார்த்த மாதிரி ட்ராபிக் லெவல்ஸில் வேரியஸ் லெவல்ஸ் ஆஃப் ஸ்பீஷியஸ் வந்து இந்த இடத்துல இருக்குது. இப்போ இது ஒன்று, இது டூவு, இது த்ரீ, இது ஃபோர், ஓகே. ஸோ லெவல் போக 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 ஏகப்பட்ட ஸ்பீஷியஸ் இருக்குது. இந்த ஸ்பீஷியஸ் எல்லாத்தையுமே நம்மளால் வந்து செப்பரேட்டாக வந்து கவுண்டெல்லாம் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ இந்த இடத்துல கிராஸ் அப்படின்னா ஏகப்பட்ட கிராஸ் டைப்ஸ் இருக்குது, ஓகேங்களா. ஸோ பிளான்ட் ஸ்பீஷியஸ் இருக்குது. ஸோ அப்படின்னும் போது இந்த இண்டிவிஜுவலாக நம்ம சொல்ல முடியாது. பட் என்ன சொல்லலாம்னா, ஒவ்வொரு லெவல்லையும் இண்டிவிஜுவல் ஸ்பீஷியஸ் வந்து இருக்கும், ஓகேங்களா. இண்டிவிஜுவல் ஸ்பீஷியஸ் வந்து இருக்கும், அதுதான் பிரமிட் நம்பர்ஸ் அப்படின்னா டோட்டல் நம்பர்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் ஸ்பீஷியஸ் ஈச் டாபிக் லெவல். இந்த டாபிக் லெவலில் இண்டிவிஜுவல் ஸ்பீஷியஸ் இருக்கும், இந்த டாபிக் லெவலில் இண்டிவிஜுவல் ஸ்பீஷியஸ் இருக்கும், இந்த டாபிக் லெவலில் இண்டிவிஜுவல் ஸ்பீஷியஸ் இருக்கும், ஓகே. ஸோ ஃபைன், ஒன் செகண்ட், எவ்ரி ஒன் சேட் த ஆடிபிள் இஸ் நாட் ஆடியோ, ஓகே. ஒன் செகண்ட் ப்ளீஸ். ஓகே, ஸோ இப்போ கிளியர் கிடச்சுன்னா கொஞ்சம் எனக்கு இன்டிமேட் பண்ணுங்கள், ஓகே. ஸோ ஃபைன், ஸோ இப்போ நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா, ஓகே டன், ஸோ நம்பர்ஸ். ஸோ இப்போ இண்டிவிஜுவலாக வந்து ஒவ்வொரு லெவல்லையும் வந்து இண்டிவிஜுவல் நம்பர்ஸ், தட் மீன்ஸ் இண்டிவிஜுவல் ஸ்பீஷியஸ் வந்து ஒவ்வொரு லெவல்லையுமே வந்து இருக்கும், ஓகேங்களா. ஸோ இந்த ஆர்கனிசம்ஸை வந்து நம்ம இந்த பிரமிடல் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னும் போது, நம்ம ஏன் ஃபஸ்ட்டு இந்த பிரமிடல் ஸ்ட்ரக்சரை வந்து, ஓகே, இந்த ஆஸ்பெக்டில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும், ஓகேவா. இந்த ஆஸ்பெக்டில் ஏன் நம்ம வந்து பிரமிடல் ஸ்ட்ரக்சர்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஏன் வந்து இந்த மாதிரி இப்படி போடாமல், சாரி, ஓகே, இந்த மாதிரி போடாமல், இன்வெர்ட்டடாக போடாமல் ஏன் வந்து நம்ம இந்த மாதிரி அப்ரைட் அப்படின்னு இதை, ஓகே, அப் ரைட், ஃபைன். ஸோ ப்ளீஸ் ஆடிபிளாக இருந்ததுன்னா பேசுகிறது எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், ஸோ தட் வந்து ஐ கேன் ஹியர், ஓகே. ஸோ ப்ளீஸ், ஸோ இது வந்து நம்பர்ஸ், ஸோ அப்ரைட்டாக இருக்குது. இது எல்லா இடத்துலையுமே அப்ரைட்டாக இருக்குது அப்படின்னா கிடையாது, ஓகே. ஓஷன் பாடியில் இது அப்படியே இன்வெர்ட்டடாக இருக்கும், ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். பிரமிட் அப்படின்னு சொல்லிட்டோம், இந்த ஆஸ்பெக்டில் இருக்குன்னு சொல்லிட்டோம். அதில் மூணு ஆஸ்பெக்ட் பார்க்க போகும், ஒன்று நம்பர்ஸு, இன்னொன்று பயோமாஸு, அண்ட் தென் இன்னொன்று பார்த்திங்கன்னா எனர்ஜி, ஓகே. நம்பர்ஸ் அப்படின்னும் போது இண்டிவிஜுவல் ட்ராபிக் லெவல்ஸில் இண்டிவிஜுவல் ஸ்பீஷியஸ் வந்து அதிகமாக இருக்கும். இதை நம்ம கவுண்ட் பண்ண முடியாது, பட் ஆனால் ஒவ்வொரு ட்ராபிக்ஸ்லையும் அதுக்கேற்ற மாதிரி ஸ்பீஷியஸ் இருக்குது அப்படின்றத நம்ம சொல்கிறது தான் வந்து பிரமிடல் நம்பர்ஸ், ஓகே. டிபெண்டிங் அப் த சைஸ் பிரமிடல் நம்பர்ஸ் மே நாட் ஆல்வேஸ் அப்ரைட் அண்ட் மே பி ஈவென்ட்லி இன்வெர்ட்டட், ஓகே. இதை சைஸை பொறுத்து, நம்ம கேட்டகரிஸாக வந்து பிரிக்கக்கூடிய அனிமல்ஸோட சைஸை பொறுத்து இது கொஞ்சம் மாறுபடலாம், அவ்வளோதான், ஓகே. பட் இது அந்தளவுக்கு நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். இப்போதைக்கு ஒவ்வொரு லெவல் ஆஃப் ஸ்பீஷியஸ் வந்து ஒவ்வொரு லெவல்லையும் வந்து அதிகமாக இருக்கும், ஓகே. ஸோ இது மேலே போக 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 கம்மியாகிட்டே வரும், ஓகே. அதனால தான் வந்து நம்ம அப்ரைட்டாக போட்டிருக்கோம். ஏன் அப்படின்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஓகே. இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு அப்சர்வ், ஓகே. ஸோ ஃபைன், நெக்ஸ்ட், ஓகே. ஸோ டிக்ரீஸ்டு லோவர் லெவல் டு ஹையர் லெவல் ஃபஸ்ட்டு. இப்போது அடிமட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஸ்பீஷிஸ் இருக்கும். இப்போது இங்கே வந்து ஒரு 1 lakh கிராஸ் வந்து இங்கே இருக்குது,
ஓகே இந்த 1 lakh கிராஸை வந்து வாட் இஸ் இட் அதை சாப்பிட்றதுக்கு ஒரு 3 மான் இருக்குது ஓகேங்களா ஸோ இங்கே இந்த 3 மானை சாப்பிட்றதுக்கு ஒரு லயன் இருக்குது ஸோ இதுக்கேற்ற மாதிரி தான் ஒவ்வொரு ஸ்பீஷியஸுடைய லைஃப் டைமும் அதே மாதிரி அதோட கெஸ்டேஷன் தட் மீன்ஸ் அதோட வாட் இஸ் இட் அது ஆஃப் ஸ்பிரிங் அது குட்டி போடுறது எல்லாமே இந்த மாதிரி பேஸ் பண்ணி இருக்கும் ஏன் அப்படி சொல்கிறேன்னா இப்போ 1 lakh கீழே கிராஸஸ் இருக்குது ஓகே ஆனால் இதை விட மேலே போகும்போது கம்மியாகுது இதை விட மேலே போகும்போது கம்மியாகுது இது பேசிக்காக என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் நம்ம இதை விட இதை வச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போமே ஒரு லைனுக்கு பதில் 3 லைன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ என்ன பண்ணோம் ஈஸியாக இந்த 3 மானும் சாப்பிட்றோம் அப்போது இடைப்பட்டத்தில் இருக்கிற ஒரு ஸ்பீஷியஸே வந்து என்ன ஆகுது எலிமினேட் ஆகுது ஓகேங்களா இடைப்படத்தில் இருக்க ஒரு ஸ்பீஷியஸ் கம்ப்ளீட்டாக எலிமினேட் ஆகிடுது அப்போது இந்த சிங்கத்துக்கு இந்த 3 மான் இல்லைனா ஓகே வேறு ஏதாவது ரேபிட் இருக்கும் அந்த மாதிரி சின்ன சின்ன அனிமல்ஸ் ஏதாவது ஏன்னா நான் சொல்லிட்டேன் நம்பர்ஸ் அப்படின்றது இந்த லெவலில் மான் மட்டும் இல்லை மான் இருக்கலாம் ரேபிட் இருக்கலாம் ஓகே மான்ல ஏகப்பட்ட டைப்ஸ் இருக்கலாம் கவ் இருக்குது ஓகேங்களா வைல்ட் கவ் ஓகே தட் மீன்ஸ் பஃபலோஸ் ஸோ இது எல்லாமே இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்பீஷியஸ் ஓகே ஸோ இதெல்லாமே இருக்குது இது இல்லைன்னா மான் இல்லைனா ஓகே ஃபைன் வேறு எதனா சாப்பிடும் ஆனால் அந்த அனிமலை சாப்பிட்றதுக்கு இங்கே லைன் மாதிரி டைகர் இருக்குது அந்த சீட்டா இருக்குது லிப்பர்டு இருக்குது ஸோ இதெல்லாம் இருக்குது ஸோ ஒன்றுக்கும் ஒவ்வொரு ஹேபிடேட் ஒவ்வொரு வாழும் பகுதியை பொறுத்து அது அதுக்கு உணவு அதுவாக அமையுது இப்போது அதை விட அதாவது உணவாக இருக்கிறதை விட அதை சாப்பிட்றது வந்து அதிகமாகச்சுன்னா என்னாகும் ஈஸியாக இது 3 காலி ஆகிடும் அப்போ நாளைக்கு சிங்கத்துக்கு உணவு பற்றாக்குறையோடு நான் இருக்கும் ஓகே அதனால தான் கீழேருந்து மேலே போக 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 எல்லாமே வந்து கம்மியாயிட்டே வருது இதுதான் ரீசன் ஓகேங்களா ஸோ இப்போ டிக்ரீஸ்டு ஃப்ரம் லோவர் லெவல் டு ஹையர் லெவல் காரணம் என்னென்னா 1 lakh புல்லு சாப்பிட்றதுக்கு 3 மான் இந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரியில் இருக்குதுன்னா அது போதும் ஆனால் 1 lakh புல்லை சாப்பிட்றதுக்கு மானும் வந்து 1 lakh இருந்துச்சுன்னா சீக்கிரமாக புல் அழிஞ்சு போயிடும் இந்த ஸ்பீஷியஸே அழிஞ்சு போயிடும் சாப்பிட்றதுக்கு இது இல்லாமல் இது அழிஞ்சு போயிடும் இதை சாப்பிட்றதுக்கு இருக்குது பார்த்திங்கனா லைனாக இதுவும் அழிஞ்சு போயிடும் ஸோ மொத்தம் எக்கோ சிஸ்டமும் என்ன ஆகிடும் டோட்டலி கொலாப்ஸ் ஆகிடும் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து பிரமிட் ஆஃப் நம்பர்ஸ் அப்படின்றோம் நம்பர்ஸை பேஸ் பண்ணி ஓகே இந்த கிராஸ் லேண்ட் எக்கோ சிஸ்டம் பாண்ட் எக்கோ சிஸ்டம் ஓகே இந்த பிரமிட் எல்லாத்துலேயுமே சொல்லலாம் எக்கோ சிஸ்டம் ஓகே நான் இன்னும் ஓஷன் பாடி பற்றி நான் சொல்லலை ஓகே அதை நான் ஏன்னா எல்லாமே காமன் இது நீங்கள் புரிஞ்சிட்டீங்கன்னா ஓஷன் பாடி சொல்லும் போது எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஸோ தட் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகே ஸோ ஃபைன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஹையர் ட்ராபிக் லெவல் கன்சியூமர்ஸ் தட் மீன்ஸ் ஹெபி ஓகஸ் கீழேருந்து மேலே வைக்கும் ஹெபி ஓகஸ் ஓகே இதுவும் ஹெபி ஓகஸ் இது ஃபோட்டோசிஸ் பண்ணது ப்ரொடியூசர் ஹெபி ஓகஸ் காகனி ஓகஸ் ஸோ சேம் திங் ஓகே ஸோ இண்டிவிஜுவல் நம்பர் ஆஃப் கிராஸ்ஹாப்பர் இஸ் லெஸ் தென் தட் ஆஃப் கிராஸ் ஓகே அதை தான் சொல்கிறேன் கிராஸ்ஹாப்பர் அப்படின்றது வெட்டுக்கிளி அப்படின்றது கிராஸை விட கம்மியாக இருந்தால் மட்டும்தான் இந்த கிராஸ் இது சாப்பிட முடியும் சப்போஸ் இது அதிகமாக இருந்தால் கிராஸை சீக்கிரமாக சாப்பிட்டு கிராஸ் மொத்தமாக காலி ஆகிடும் ஓகே ஸோ இது நம்பர்ஸ் ஸோ நம்பர்ஸில் சொல்லக்கூடிய விஷயம் ஒன்றுமே இல்லைப்பா ஒவ்வொரு ட்ராபிக் லெவல்லையும் ஒவ்வொரு ஆர்கனிசம்ஸ் இருக்குது ஓகே ஏகப்பட்ட ஆர்கனிசம்ஸ் இருக்குது இதை நம்மளால் கவுண்ட் பண்ண முடியாது ஆனால் இந்த ஆர்கனிசம்ஸை விட்டு அடுத்த லெவல் மேலே ஒரு ட்ராபிக் லெவல் போனீங்கன்னா இதை விட இது கம்மியாகும் இதை விட இது கம்மியாகும் ஓகே ஸோ இதுதான் வந்து நம்பர்ஸை பேஸ் பண்ணி நம்ம சொல்கிறோம் பிரமிடல் எக்கோசிஸ்டம் இந்த மாதிரி ஆஸ்பெக்டில் தான் கட்டமைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லப்படுது ஓகேவா ஸோ ஃபைன் இதெல்லாமே எக்ஸாம்பிள்ஸ் தான் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பயோமாஸ் ஓகே பிரமிடல் பயோமாஸ் ஓகே ஸோ ஃபைன் பிரமிடல் பயோமாஸ் நம்ம சொல்கிறோம் நெக்ஸ்ட் ஒன் இந்த வீடியோ இது உங்களுக்கு தெரிஞ்சது ஓகே ஃபைன் இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது கமெண்ட் செஷனில் நீங்கள் கொஞ்சம் நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணால் தான் ஏன்னா எனக்கு என்னோடய விசிபிலிட்டி தெரியாது ஸோ கமெண்ட் செஷனில் உங்களுக்கு ஏதாவது மிஸ்டேக்காக இல்லை ஆடிபிளாக இப்போ நிறைய பேர் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்க ஸோ உங்களுக்கு ஆடிபிள் இல்லை ஸோ இல்லை வந்து இன்னும் கொஞ்சம் கிளியராக எக்ஸ்ப்ளனேஷன் வேணும் இல்லை எங்களுக்கு ஸ்லைடு மூவ் அது தெரியலன்னா ப்ளீஸ் எனக்கு கமெண்ட்டில் உடனே தெரியப்படுத்துங்க ஓகேவா ஸோ தட் வந்து எனக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாகும் ஸோ ஃபைன் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிரமிட் ஆஃப் பயோமாஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேங்களா ஸோ பயோமாஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ஆர்கனிசம் நம்ம ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் என்னென்னு ஒவ்வொரு ட்ராபிக்ஸ் லெவல்லையும் ஏகப்பட்ட ஆர்கனிசம்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டேன் இப்போது அந்த ஒவ்வொரு ட்ராபிக் லெவல்லையும் இருக்க ஆர்கனிசம்ஸுடைய வெயிட் ஓகே இண்டிவிஜுவல் அப்படின்ட்டு இந்த எனர்ஜின்னு சொல்கிறத புரிஞ்சுக்கிறத விட இந்த பயோமாஸ் அப்படின்னா இது ஒரு காமெடியாக சொன்னவங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் இப்போ ஏதாவது மூவிஸில் சொல்லுவோம்ல நம்ம என்னன்னு சொல்லிட்டுப்பா இவன் ஆள் நல்லா வாட்ட சாட்டமாக இருக்கான் அடித்து போட்டு சாப்பிட்டா ஊகே சாப்பிட்லாம்ப்பா அப்படின்னு சொல்கிறோம் அப்போது அவனோட பயோ மாஸ் வந்து ஓகே ஊகே வந்து சாப்பிட்ற அளவுக்கு என்ன இருக்குது அவங்ககிட்ட கண்டென்ட் இருக்குது தட் மீன்ஸ் வெயிட் கிராம் அந்த அளவுக்கு அவங்களோட சாப்பாட்டை பூர்த்தி செய்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த ஆர்கனிசமோட வெயிட்
ஓகேவா, அந்த ஆர்கனிசம்ல கிடைக்கிற ஒரு அப்படின்னு சொல்கிறது தான் பயோமாஸ் அப்படின்னு சொல்கிறது. ஓகேங்களா? ஸோ அப்போது இங்கே பாருங்க, 1000 kg, இதெல்லாமே ஒரு ரஃப் கால்குலேஷன். 1000 kg, இப்போ இந்த புல், இந்த புல், இந்த புல் மாதிரி ஏகப்பட்ட புல் இருக்கலாம், குட்டி குட்டி செடி இருக்கலாம், இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம என்ன சொல்கிறோம், ஒரு 1000 kg பயோமாஸ் அப்படின்னு சொல்கிறோம். 1000 kg எடை கொண்ட இந்த உணவு சங்கிலியில் இது இருக்குது. அதுக்கடுத்தது மேலே பார்த்தீங்கன்னா 100 g எடை தான். ஓகேங்களா? ஸோ பயோமாஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா அதோடய வெயிட்டு, இதுவும் மேலே போக போக ஒரு லெவல்லேருந்து இன்னொரு லெவலுக்கு மேலே போக 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 வெயிட் ரெடியூஸ் ஆ, தட் மீன்ஸ் அந்த பயோமாஸ் வந்து ரெடியூஸ் ஆகிட்டே போகும். இதுவும் அப்ரைட்டட் தான். ஓகேவா? பயோமாஸ், பயோமாஸ் அப்படின்னா டோட்டல் வெயிட் ஆஃப் த ஆர்கானிக் மேட்டர். ஓகே, ஸோ ஃபைன், டோட்டல் வெயிட் ஆஃப் த ஆர்கானிக் மேட்டர். ஓகேங்களா? ஸோ ஃபைன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்ப்போம். ஸோ இதில் பயோமாஸை பற்றினு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதுவும் வந்து டிக்ரீஸ் அட் ஈச் அசெண்டிங் லெவல், மேலே போக போக மாஸ் அதோட வெயிட் அப்படின்றது குறைஞ்சிக்கிட்டே வரும். ஓகே, ஒன்று. ரெண்டாவது, இது எதை பற்றி சொல்லலாம், ஒவ்வொரு டிராபிக் லெவலில் செப்பரேட்டாக இருக்கிற ஆர்கனிசம் அல்லது ட்ரை வெயிட் அதோட மொத்த எடை. ஓகே, அதை பொறுத்து தான் இதோட ஆர்கனிசமுடைய கெலோகி அப்படின்றத நம்ம வந்து கேல்குலேட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ இவ்வளோ சாப்பிட்றோம், இது வந்து இவ்வளோ கிராமுக்கு இவ்வளோ கிலோக்கு அப்படின்னு சொல்கிறது வந்து தான் பயோமாஸ். டாபிக் லெவலும் எவ்வளோ பயோமாஸ் இருக்குது, டாபிக் லெவலும் எவ்வளோ பயோமாஸ் இருக்குது அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ ஃபைன். ஸோ இது எல்லாம் எக்ஸ்பிளனேஷனாக கொடுத்துக்க, நீங்கள் பாயிண்ட்ஸாக வேணும்னா இதை பாஸ் பண்ணி எடுத்துக்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க. ஓகே, ஸோ பயோமாஸ் சேம். ஓகே, சேம் அதே தான், எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் கொடுத்துக்க, நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, அந்த நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பயோமாஸ் வந்து இன்வெர்டட். ஓகே, அப்போ பார்த்தது அப்ரைட்டட். ஓகே, இப்போ பார்க்கக்கூடியது இன்வெர்டட். ஓகேவா? ஸோ இன்வெர்டட் பயோமாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும், ரிவர்சபிளாக இருக்கும். ஸோ அப்போது இந்த இன்வெர்டட் அப்படின்றது எங்கே நடக்குதுன்னா ஓஷன் பாடி. ஓகேங்களா? ஓகே, ஸோ பயோமாஸ் மட்டும் இல்லைப்பா, மேக்ஸிமம் ஓஷன் பாடி வந்து நம்பர்ஸாக இருக்கட்டும், எனர்ஜியாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்வெர்டட். வை அப்படின்னா, இப்போது டாப் கார்னிவர்ஸ். ஓகே, ஸோ இது வந்து கார்னிவர்ஸ், எப்படி சொல்லலாம் உங்களுக்கு சிம்பிளாக புரிய மாதிரி, இது ரஃப் கால்குலேஷனுக்கு நான் சொல்கிறேன். மேலே வந்து ஏகப்பட்ட மீன் இருக்குது. ஓகே, பெரிய மீன், சின்ன மீன் சாப்பிட நார்மல். நம்ம எக்ஸாம்பிளுக்கு ஒன்று எடுத்துக்கலாம், நான் இப்போ ஷார்க் எடுத்துக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஷார்க்கு மேலே இருக்கும். ஓகேவா? கொஞ்சம் மேலே இருக்கும். இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா வேல். எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், ஏன்னா நம்மளுக்கு தெரியும் வேலில் நிறைய டைப்ஸ் இருக்குது. நான் மாமிசை சாப்பிட்ற வேலை பற்றி சொல்ல, திமிங்கலத்தை பற்றி சொல்லலை. ஓகேங்களா? செடி கொடியை சாப்பிட்றோம். ஓகே, ஸோ அப்போ அப்படின்னும் போது இந்த திமிங்கலம் இது மாமிசை சாப்பிடும் ஷாக்கு. ஓகே, அப்போ இந்த மாதிரி மேலே இருக்கிற ஆர்கனிசம்ஸ் அதிகமாக இருக்கும். அதுக்கு கீழே இருக்கிற வேல் பார்த்தீங்கன்னா, அதாவது செடி கொடியை சாப்பிடக்கூடிய ஹெர்பிவோர்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த ஆர்கனிசம்ஸ் இருக்கும். இது எதை சாப்பிடும், இது இதுவே ஆழ்கடலில் இருக்குது. அப்போ ஆழ்கடலில் என்ன இருக்கும்? ஓகே, செடி கொடி பிளாங்டான்ஸ். பிளாங்டான்ஸ் அப்படின்னா மைக்ரோ ஆர்கனிசம்ஸு. ஓகேங்களா? செடி கொடி இதெல்லாமே வந்து இந்த இடத்துல இருக்கும். அப்போ இங்கே எப்படி இருக்குது? இன்வெர்டடாக இருக்குது, கரெக்டாக? பிகாஸ் ஷாக்கு கம்மி நம்பகு, அதை விட வேல் மட்டும் இல்லை, நிறைய ஆர்கனிசம்ஸ் அந்த மாதிரி இது சாப்பிடக்கூடிய ஃபைட்டோ பிளாங்டான்ஸ், அதுக்கப்புறம் மற்ற ஆர்கனிசம்ஸ் எல்லாமே ஏபிஓகஸ். ஓகே, ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த லோவர் லெவலில் இருக்கும். ஸோ அப்போ இதுதான் வந்து இன்வெர்டட் பயோமாஸ் இந்த இடத்துல. நம்பர்ஸும் அதே மாதிரி தான், பயோமாஸும் அதே மாதிரி தான். ஓகேங்களா? இன்வெர்டட் கீழே வகை வகை ரெடியூஸ் ஆகிட்டே போகும் இங்கே வந்து. ஓகே, ஸோ இன் கான்ட்ராஸ்ட் மெனி எக்வஸ்டன் ப்ரைமட் பயோஸ் மாதிரி அஷ்யூம் டஸ் இன்வெர்டட். ஸோ வந்து இது ஓஷன் பாடியில் நடக்கும், அது ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்வெர்டட். ஓகேவா? ஸோ ஃபைன், மைக் நாட் ப்ராப்பர்லி ஒர்க் சார், ப்ளீஸ். ஓகே, ஐ டோன்ட் நோ. ஓகே ஃபைன், ஐ செக் அகெயின், ப்ளீஸ் வெயிட். வாட் ஹேப்பன்? Okay, fine. If anything else, please let me know. Okay, so fine. And then, biomass inverted. So, inverted, in the maadhiriyana issues vandu
சாரி இஷ்யூஸ் அப்படின்ட்டு ஓகே சாரி இன்வெர்டடாக வந்து பயோமாஸ் வந்து இந்த மாதிரி இருக்கும் ஓகேங்களா. ஸோ ஃபைன், நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எனர்ஜி. ஓகே ஸோ எனர்ஜியும் வந்து அப்ரைட்டடாக தான் இருக்குது. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா, ஸோ நம்பர்ஸ் பார்த்துட்டோம், ஒவ்வொரு ட்ராபிக் லெவல்ஸ்லையும் ஏகப்பட்ட நம்பர்ஸ் வந்து, தட் மீன்ஸ் ஏகப்பட்ட ஸ்பீஷியஸ் இருக்குன்னு நம்ம சொல்லிட்டோம். ஓகே நம்பர்ஸ் வந்து பார்த்தாச்சு. அடுத்தது பயோ மாஸ் அப்படின்னு சொன்னோம். கீழே லோவர் லெவல் டு ஹையர் ட்ராபிக் லெவல், ஒரு ட்ராபிக் லெவல்லேருந்து அதோட எடை ஓகேங்களா குறைஞ்சிக்கிட்டே போகும். ஏன்னா கீழே வந்து ஒரு கோடி புல் இருக்கும், ஆனால் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஏகப்பட்ட ஸ்பீஷிஸ் அதை சாப்பிடக்கூடிய ரேபிட்டு டீர் கவு இதெல்லாம் எடுத்தீங்க. பட் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா எண்ணிக்கை கம்மியாக இருக்கும். ஓகே இது 1 crore இருக்குன்னா இது மேக்ஸிமம் வந்து 1 lakh அவ்வளோதாகவே இருக்கும். ஓகே ஸோ இந்த 1 lakh இருந்து இந்த 1 crore வந்து சஃபிஷியண்ட்டாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1 lakh அதை விட குட்டி குட்டி ஆர்கானிசம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதை விட கொஞ்சம் அதை சாப்பிடக்கூடிய ஆர்கானிசம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து நம்ம பயோமாஸ் சொல்லணும். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது எனர்ஜி பார்க்கணும் ஓகேவா. எனர்ஜி பார்த்தீங்கன்னா இதுவும் சேம் ஆஸ்பெக்டு. இப்போ இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள், பேக் ஸ்லைடு தான் இல்லை எக்ஸ்பைன். ஓகே ஃபைன் இதிலேயே சொல்கிறோம். ஓகே ஸோ இப்போ எனர்ஜி இந்த டயக்ராம் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகேங்களா. இந்த டயக்ராம் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ தட் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா இதுவும் வந்து சேம் திங் தான். இப்போது ஒரு கிராஸை வந்து நான் சாப்பிட்றாங்க ஓகே. ஸோ இதிலிருந்து இந்த ஒரு டீருக்கு இந்த கிராஸ்லேருந்து இந்த கிராஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்க இங்கே கொடுத்துருக்க எனர்ஜியை எடுத்துக்கலாம், கேஜி எனர்ஜி ஓகே. இந்த கிராஸில் இருக்குது இந்த டீர் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த 1000 kg எனர்ஜியை சாப்பிட்றதுன்னு வச்சுப்போம் எக்ஸாம்பிளுக்கு ஓகேவா. ஸோ 1000 kg எனர்ஜியை 1000 kg ஃபுல்லாக சாப்பிட்றது. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு 500 kg சாப்பிட்றது இந்த டீர். என்ன ஆகுதுன்னு மட்டும் பார்த்துட்டு வரேன் ஓகே. இந்த டீர் சாப்பிடுது வேணா நான் இப்படி எழுதிடுறேன், கீழேருந்து மேலே எழுதுறேன் ஸோ தட் வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ஈஸியாக. கிராஸு இது வந்து ஒரு 1000 kg இருக்குது ஓகே. ஸோ இதுக்கு மேலே இருக்க டீர் இது பார்த்தீங்கன்னா ஒரு 500 kg சாப்பிட்டது. இந்த 1000 கிராஸ்லேருந்து 500 kg சாப்பிட்டுச்சு. சாப்பிட்டது போக இந்த 500ல் இந்த டீர் என்ன பண்ணும், இதோட மெக்கானிசம் இதோட பாடி வந்து ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு ஒரு 250 எடுத்துக்குது ஓகேங்களா. ஸோ இதில் என்ன ஆகிடுச்சு, ஒரு 250 யூட்டிலைஸ் பண்ணிக்குச்சு இந்த மான் வந்து, ஒரு 250 வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்குச்சு சரிங்களா. ஸோ ஃபைன். ஸோ இப்போ ரிமைனிங் எவ்வளோ இருக்குது, இந்த மானை சாப்பிடக்கூடிய ஒரு டைகர் எங்கே 250 தான் இருக்கும் ஓகே. ஸோ அப்போ என்ன விஷயம், 1000 kg கிராஸ் இருக்குது, இந்த 1000 kg கிராஸை ஓகே மான் சாப்பிடும்போது 500 kg இந்த மானுக்கு கிடைக்கிது எனர்ஜி. ஸோ இப்போ இந்த மான் கிராஸை விட கம்பேரிட்டிவ் மான் ஒரு பெரிய ஆர்கனிசம் ஓகேங்களா. ஸோ இது வந்து வாழ்கிறதுக்கு என்ன ஆகுது, அந்த 500 kg எனர்ஜின்னு எடுத்துக்கேன் ஓகே. அந்த எனர்ஜி வந்து என்ன ஆகுது அப்படின்னா இது எடுத்துக்குது பாடியில், எடுத்துக்கிட்டு 500 சாப்பிட்டுச்சு, அந்த 500ல 780 பாடி ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு எனர்ஜி எடுத்தாச்சு. இப்போ நம்ம சாப்பிட்றோம்ல காலையில் இட்லி சாப்பிட்டோம்னா இட்லியிலேருந்து நம்ம ப்ரோட்டீனு கார்போஹைட்ரேட்ஸ் ஃபேட்ஸ் இதெல்லாமே நம்ம கிடைக்கும். ஸோ அப்போ எடுத்துக்கிற எனர்ஜி போக மீதி வந்து பாடியில் மசில்ஸில் ஸ்டோர் ஆகிருக்கும், குளுக்கோஸாக வந்து ஸ்டோர் ஆகிருக்கும் ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம எக்ஸாம்பிள் வந்து ஃபாஸ்டிங் இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா அந்த எனர்ஜி வந்து என்ன ஆகும், நம்ம சாப்பிட்ற போதில் காலையில் ஆனால் பட் ஸ்டில் நம்ம உயிரோடு இருக்கும். ரீசன் என்ன அப்படின்னா எக்ஸஸாக சேர்த்து வச்ச எனர்ஜி வந்து அப்போ வந்து உடச்சி பாடிக்கு திருப்பி அந்த எனர்ஜி வந்து பிரேக் பண்ணி நம்ம பாடிக்கு கொடுத்துரும். ஸோ அதனால் ஃபாஸ்டிங் இருக்க வரைக்கும் இது யூட்டிலைஸ் பண்ணிக்க. சில பேர் சாப்பிடாமையே ஒரு 3 நாள் உயிரோடு இருக்கலாம், 4 நாள் உயிரோடு இருக்கலாம்னா பிகாஸ் அந்த அளவுக்கு கண்டென்ட் வந்து பாடியில் என்ன பண்ணிருக்கு, ஃபுட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம், ஒரு ஃப்ரிட்ஜு மாதிரி எமர்ஜென்சி பேக்கப்புக்கு வச்சுருக்கோம் ஓகேங்களா. ஸோ அப்போது இங்கே நான் என்ன சொல்கிறேன்னா அந்த 250 சாப்பிட்டாச்சு, மீதி 250 தான் இந்த மான் இந்த டீருக்குள்ளே இருக்குது எனர்ஜி. இப்போ இந்த டைகர் இந்த மான் அடித்து சாப்பிட்ட போது அந்த 250 தான் அந்த டைகருக்கு கிடைக்கும். இப்போ இந்த டைகர் என்ன பண்ணும், அந்த 250லேருந்து எனர்ஜியை இது எடுத்துக்கும் ஓகேவா. அப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு 200 எனர்ஜி எடுத்துக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், மீதி இந்த 200 போக மீதி எவ்வளோ இருக்கும், 50 தான் இப்போ இந்த டைகர்கிட்ட எனர்ஜி இருக்குது ஓகேங்களா. இதுதான் சைக்கிளிக் ப்ராசஸாக நடந்துக்கிட்டே இருக்கும் ஓகே. இதுதான் எனர்ஜி ஓகே. ஸோ இப்போது எனர்ஜி என்ன பண்ணிங்கன்னா ஒரு லெவல் ட்ராபிக் லெவல்லேருந்து இன்னொரு ட்ராபிக் லெவல் போக 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 டவுன் ஆகிட்டே போகும் ஓகே. ஸோ ஃபைன். இப்போ பாயிண்ட்ஸ் காட்டுறேன், பாயிண்ட்ஸ்லேருந்து ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஓகே. ஸோ ஃபைன் இங்கே பாருங்க, 1000 calories ஓகே, லைட் எனர்ஜி இஸ் கிவன்,
தௌசண்ட் கெலவீஸ் வந்து எடை சொல்கிறது லைட் எனர்ஜி. புல் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் ஒளி சேர்க்கை மூலமாக 1000 கெலோவீஸ் வந்து வாங்கிடுச்சு. ஓகேவா? ஒரு ட்ரீ, ஓகேங்களா? ஒரு ட்ரீ பார்த்தீங்கன்னா 1000 கெலோவீஸ். ஐ திங்க் வாய்ஸ் விசிபிளாக ஆடிபிளாக இருந்துச்சுன்னா எனக்கு இன்டிமேட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ ஃபைன். ஃபுட்டு வந்து ப்ரொடியூஸ் பண்ணிச்சு. ஓகேங்களா? சன்லைட்டில் இருந்து 1000 ஃபுட்டு வந்து ஒரு பிளான்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிடுச்சு. ஓகே, ப்ரொடியூஸ் பண்ணிடுச்சு. வித் த பிளான்ட்டை வந்து ஒரு டீர் வந்து சாப்பிடுது. ஓகே, நான் சொன்னது தான். ஸோ அப்போது ஆயில் எடுத்துக்குது, எல்லாமே அப்சர்வ் பண்ண முடியுது. சம் ரிஃப்ளெக்டட் பேக் டு ஸ்பேஸ், சிலதை வந்து திருப்பி அனுப்பிடும். ஓகே ஃபைன். 1000 கலரிஸ் ஆர் ஸ்டோர்ட் அஸ் எனர்ஜி ரிச் மெட்டீரியல்ஸ். ஓகே, 1000 கலரிஸ் ஸ்டோர் பண்ணியிருக்குது. ஓகே, அந்த நான் சப்போஸ் அனிமல்ஸ் இஸ் டீர் ஈட்ஸ் த பிளான்ட், மான் அந்த பிளான்ட்டை சாப்பிடும் போது இங்கே எக்ஸாம்பிளுக்கு 100 கலோரிஸ் தான் கிடைக்குதான். நான் ஒரு ரஃப் கால்குலேஷன் சொன்னேன், பட் இவன் ஒரு ரஃப் கால்குலேஷன் 100 கலோரிஸ். டியூ யூஸஸ் சம் ஆஃப் இட். ஓகே, டியூ வந்து என்ன பண்ணும், சிலதை இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டு எவ்வளோ ஸ்டோர் பண்ணி வைக்கிது, 10 தான் ஸ்டோர் பண்ணி வைக்கிது. அப்போ இந்த நூலில் 90 கலோரிஸ், ஓகே 90 கலோரிஸ் வந்து சாப்பிட்டாச்சு. ஓகே, டியூ வாழ்கிறதுக்கு எடுத்துக்கிச்சு, மீதி 10 தான். இந்த 10 தான் அடுத்தது ஓடதட்டா லயனுக்கு போய் சேரும். அப்போது பயோமாஸ் அப்படின்றது ட்ராபிக் லெவலில் கீழே இருந்து மேலே போக போக ரெடியூஸ் ஆகிட்டே போகும். ஓகே, ஸோ இதுதான் வந்து பயோ எனர்ஜி மாஸ் சொல்லிட்டேன், பயோ எனர்ஜி. ஸோ பயோ மாஸாக இருக்கட்டும், நம்பர்ஸ் ஒன்றுமே இல்லைப்பா, ஒவ்வொரு ட்ராபிக் லெவல்லையும் ஒன்று இண்டிவிஜுவலாக இருக்கும், மேலே போக போக ரெடியூஸ் ஆகிட்டே போகும், அது நம்பர்ஸ். அடுத்தது பயோ மாஸ், கீழே ஒரு செட் ஆஃப் அதோட மாஸ் டோட்டல் மொத்த எடை. ஓகேங்களா? புல்லோட மொத்தம் அதோட மாஸ், அதாவது ஆர்கானிக் மேட்டர், அது ஒரு உயிர் உள்ள அதோட எடை அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஆர்கானிக் மேட்டர், ஓகே, அதோட என்ன சொல்கிறது ஒரு மொத்த எடை. அதை விட மேலே ட்ராபிக், அதை விட ஐயர் ட்ராபிக் போகும்போது அதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அதுக்கும் மேலே போகும்போது அதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பயோ மாஸும் கீழேருந்து மேலே போக போக ரெடியூஸ் ஆகும். ஓகே ஃபைன். அடுத்தது எனர்ஜி, கீழே 1000 kg எனர்ஜி இருக்குன்னா அதை சாப்பிட்றத மேலே இருக்கிற ஆர்கனிசம் கொஞ்சம் எடுத்துக்கும், எடுத்துக்கிறது போக மீதி கொஞ்சம் கலோரி தான் இருக்கும். ஓகேங்களா? அப்போ கீழே இருந்து கலோரிஸ் அதாவது எனர்ஜி மேலே போக 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 இதுவும் ரெடியூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ ஃபைன். ஸோ இதுதான் வந்து எக்கோலஜிக்கல் பிரமீட் அப்படின்னா, பிரமீட் அப்படின்றது வந்து நம்ம நம்பர்ஸை பேஸ் பண்ணி அதோட எடை பயோ மாஸ், ஓகே அதோட மொத்த எடையை பேஸ் பண்ணி எனர்ஜி சக்திகள், ஓகே எவ்வளோ சக்தி வந்து ஒரு ட்ராபிக் ஒரு லெவல்லேருந்து இன்னொரு ட்ராபிக் லெவலுக்கு போகுது அப்படின்றத பார்க்க போகும். ஸோ இதுதான் பார்த்தோம், இதுதான் வந்து எக்கோலஜிக்கல் பிரமீட் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஓகே, ஸோ இப்போ இப்போ வரைக்கும் என்னென்ன டாபிக் நம்ம கவர் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் 1 எக்கோசிஸ்டம்னா என்ன, எக்கோலஜினா என்ன, பயோஸ் சாரி பயோஸ்பியர்னா என்ன, அண்ட் தென் வந்து எக்கோலஜிக்கல் சக்சஷன் அப்படின்னா என்ன. ஓகே, ஸோ ஃபைன். ஐ திங்க் எவ்ரி திங் எல்லாருக்கும் கேட்குதுன்னு நினைக்கிறேன் ஆடியோ. ஸோ ஃபைன், கேட்கலான்னு இன்டிமேட் பண்ணுங்க. பயோஸ்பியர், எக்கோலஜிக்கல் சக்சஷன், அண்ட் தென் எக்கோலஜிக்கல் பிரமீட் அப்படின்றத பார்த்தோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது இஸ் என் ஹியூஜ் டாபிக், பயோடைவர்சிட்டி, பல்லுயிர் பெருக்கம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? பயோ டைவர்சிட்டி அப்படின்ற டாப்பிக்கை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக் இது. ஓகே, ஸோ ப்ளீஸ், ஏன்னா வந்து இதில் நம்ம புக்கில் வந்து கொஞ்சம் தான் கண்டென்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன், கொஞ்சம் வெளியேருந்து சோர்சஸ் கலெக்ட் பண்ணி இதில் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ வந்து இந்த பயோடைவர்சிட்டி இந்த டாபிக்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ மேக்ஸிமம் இந்த ஒரு டாபிக் அண்ட் பயோம்ஸ், இது ரெண்டுமே வந்து ஹியூஜ் டாபிக் தான். ஓகே, இந்த பயோம்ஸ் அப்படின்றது நீங்கள் ஜியாகிரஃபிலேயே படிக்கக்கூடிய டாபிக் தான். அதாவது இந்த டெசிடியஸ் ஃபாரஸ்ட், எவர்கிரீன் ஃபாரஸ்ட்டு, அப்புறம் கோஸ்டல் ரீஜனில் எந்த மாதிரியெல்லாம் ஒன்றும் இல்லை, பயோடைவர்சிட்டி பல்லுயிர், ஒவ்வொரு இடத்துலையும் கோஸ்டல் கடல் சார்ந்த பகுதியில் எப்படி பல்லுயிர் பெருக்கம் இருக்குது, சதுப்பு நிலத்தில் எப்படி இருக்குது, அதுக்கப்புறமா வந்து ஒரு அடர்ந்த காட்டில் எப்படி இருக்குது, டெசர்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இண்டிவிஜுவலாக பார்க்கும். இதே தான் நீங்கள் நேச்சுரல் வெஜிடேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஜியாகிரஃபியில் ஒரு சப்ஜெக்டாக பார்ப்பீங்க. அங்கே அது ஏன் அப்படி இருக்குன்னு பார்ப்போம், பார்ப்பீங்க ஜியோகிராஃபியில். பட் இங்கே என்ன பார்ப்பீங்கன்னா அதுக்குள்ளே என்னென்ன ஆர்கனைசம்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி பார்க்கணும்.
ஓகேங்களா. ஸோ அதுக்கு முன்னாடி அது பயோம்ஸ் அப்படின்னு பயோம்கள். ஓகே, பயோம்ஸ் அப்படின்னா என் தமிழில் வந்து சூழ்வாழ்விடங்கள். ஓகே, சூழ்வாழ்விடங்கள் அப்படின்னு சொல்லலாம், உயிரின சூழ்வாழ்விடங்கள் பயோம்ஸ். ஸோ இது ரெண்டு டாப்பிக்கும் பேசுங்க, பயோடைவர்சிட்டி அண்ட் பயோம்ஸ் அப்படின்றது. ஸோ நம்ம ஒன்று ஒன்றா ஒன்று பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி மேக்ஸிமம் பயோடைவர்சிட்டி இன்றைக்கி அவர் பண்ணலாம், நாளைக்கு பயோம்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக நம்ம எடுக்கலாம். ஓகே, ஸோ ஃபைன். ஸோ இப்போ நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் பயோடைவர்சிட்டியில் ஃபஸ்ட்டு நம்ம போகலாம் உள்ள. ஓகே, ஸோ ஃபைன். பயோடைவர்சிட்டி இதுதான் பல்லுயிர் பெருக்கங்கள். ஓகே, எப்படி அப்படின்றத தான் நம்ம நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஃபைன், ஒன் செகண்ட். ஸோ தென் நெக்ஸ்ட், ஓகே. ஸோ அப்போ இதுதான் வந்து பயோடைவர்சிட்டி அப்படின்றத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஓகே, பயோடைவர்சிட்டி, வெரைட்டி ஆஃப் பிளான்ட் அனிமல்ஸ். ஓகே, பல்லுயிர் பெருக்கம்னா எல்லாமே இன்டர்லிங் பண்ண தாங்க. ஓகே, ஒரு பகுதியில் பர்டிகுலர் ஹேபிட்டட். ஓகே, ஒரு பகுதியில் ஓகே பிளான்ட்டு, அனிமல்ஸ், மைக்ரோ ஆர்கனிசம்ஸ். ஓகே, ஸோ சிம்பிள் எக்கோ சிஸ்டம் தான் சொல்ல வராங்க. ஓகே, எக்கோ சிஸ்டம் பயோட்டிக், பயோட்டிக் வித் ஏ பயோட்டிக். ஓகே, உயிருள்ள உயிருள்ள உயிரினங்களும் அது உயிரற்ற பொருட்களோட சேர்ந்து இன்ட்ராக்ட் பண்ணக்கூடியது தான் வந்து நம்ம வாட்டர் செட்டம் எக்கோ சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அதை தான் சொல்கிறோம், பிளான்ட் அண்ட் அனிமல் லைஃப். ஓகே, குறிப்பிட்ட பகுதியில் எப்படி இருக்குது, எந்த மாதிரியெல்லாம் இருக்குது அப்படின்னா. ஸோ இந்த கண்டென்ட்டை பார்த்துக்கோங்க. ஓகே, நான் உங்களுக்கு பிக்சரோடு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸ்பீஷியஸ், ஸ்பீஷியஸ் அப்படின்னா உயிரினம். ஓகே, ரிச்னஸ் இனங்கள் செழுமை, ஸ்பீஷியஸ் ஈவ்னஸ் இனங்கள் சமநிலை. அதுக்கப்புறமா டைவர்சிட்டியில் ஆல்ஃபா டைவர்சிட்டி, ஆல்ஃபா பன்முகத்தன்மை, ஆல்ஃபானா முதல்ல அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, பன்முகத்தன்மை. பீட்டா, பீட்டா பன்முகாவது காமா, காமா பண்ண தன்மை. ஓகேங்களா, ஸோ ஃபைன். ஸோ இப்போ இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒன்றொன்னா ஒன்றொன்னா நம்ம என்ன ஸ்பீஷியஸ் ரிச்னஸ் அப்படின்னா ஒன்றொன்னா பார்க்கலாம். ஓகே, நம்ம டயக்ராம்ஸோடவே சேர்த்து பார்ப்போம். ஃபைன், இப்போது ஸ்பீஷியஸ் ரிச்னஸ் அப்படின் போது நம்ம தான் ஸ்பீஷியஸ் ஃபவுண்ட் இன் த கம்யூனிட்டி. ஓகே, ஸோ இங்கே இந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு வேர்டு வந்திருக்குல்ல, கம்யூனிட்டி அப்படின்றது. ஓகே, ஸோ இதை பெருசாக நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். ஒரு சின்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்கிறேன், இண்டிவிஜுவல், இண்டிவிஜுவல் அப்படின்னா தனிநபர். கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லும் போது என்ன சொல்லலாம், ஒரு குழு. ஓகே, கம்யூனிட்டி அப்படின் போது ஒரு குழுன்னு சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ அதை பற்றி தான் பேசுவோம். ஸோ இப்போ இது ஒரு கம்யூனிட்டி, இது ஒரு கம்யூனிட்டின்னு நம்ம எடுத்துக்குவோம். ஓகேங்களா, ஸோ ரெண்டு கம்யூனிட்டி இருக்குது. ஓகே, ஸோ ஃபைன். இந்த ரெண்டு கம்யூனிட்டியில் பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் ஏகப்பட்ட ஸ்பீஷிஸ் இருக்குது. ஓகேவா, ட்ரீ, இந்த கலர் ஒரு ட்ரீ, இந்த கலர் ஒரு ட்ரீ. ஓகேங்களா, இப்படி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ ரிச்னஸ் ரெண்டு கம்யூனிட்டியிலும் பகவலாக, சேம் ஸ்பீஷிஸ் பார்த்தீங்கன்னா நல்லா பகவலாக அடர்ந்து இருக்குது. ஸோ இதுதான் வந்து ஸ்பீஷியஸ் ரிச்னஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா, டிஃப்ரெண்ட் ஸ்பீஷியஸ் இருக்கு. ஓகே, இந்த ஒன், டூ, இது ஒரு த்ரீ அப்பியரன்ஸில் பார்த்த தேர்தல் உங்களுக்கு சோதனை. ஓகே, எக்கோலஜிக்கல், இந்த கம்யூனிட்டிக்குள்ள, இந்த எக்கோலஜிக்கல் கம்யூனிட்டிக்குள்ள டிஃப்ரெண்ட் ஸ்பீஷியஸ் வந்து இருக்குது உண்டா. ஓகேங்களா, இதுதான் வந்து ஸ்பீஷியஸ் ரிச்னஸ். ரிச்னஸ்னால் அதிக அளவில் ரெண்டு கம்யூனிட்டிலையும் ஆர்கனிசம்ஸ் வந்து படர்ந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறது ஸ்பீஷியஸ் ரிச்னஸ். நெக்ஸ்ட்டு ஸ்பீஷியஸ் ஈவ்னஸ். ஓகேங்களா, ஸோ இது ஒன்றுமே இல்லைப்பா, அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொபோர்ஷன் ஆஃப் ஸ்பீஷியஸ். ஓகே, ரெண்டு இடத்துலையுமே எல்லா ஸ்பீஷியஸும் இருக்குது, ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஸ்பீஷியஸ் மட்டும் அதிக அளவில் படத்தை இருக்குது. ஓகே, இப்போ இந்த பிக் பாருங்க. ஸோ இந்த பிக்கில் இந்த செடி, ஓகேங்களா, இந்த செடி பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் அதிகமாக வந்து என்ன இருக்கு, அதிகமாக படர்ந்துருக்கு. ஓகேவா, ஸோ இதுதான் வந்து ஸ்பீஷியஸ் ஈவ்னஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா, இந்த டிஸ்பிளே ஆகல இந்த வீடியோ, சாரி, இந்த பிக். ஓகே, ஓகே, இது டிஸ்பிளே ஆகும் பாருங்க, சரிங்களா. ஸோ இது ஈவ்னஸ். ஸோ ஒன்றுமில்ல, ஈவ்னஸ் அப்படின்றது சேம் ரெண்டு கம்யூனிட்டியும். ஓகே, அந்த ரெண்டு கம்யூனிட்டியில் நம்ம ரிச்னஸ் அப்படின் போது ரெண்டும் பகவலாக இருக்குப்பா, அவ்வளோதான்ப்பா. ஓகே, எல்லா ஆர்கனிசமும் ரெண்டு இடத்துலையுமே பகவலாக இருக்குது. ஓகே, அது வந்து ஸ்பீஷியஸ் ரிச்னஸ். ஈவ்னஸ் அப்படின்னா
ஃபியூ ஸ்பீஷஸ் மட்டும் டாமினேட் பண்ணும். அந்த அதே ரெண்டு கம்யூனிட்டியில் இங்கே ஒரு மூணு ஸ்பீஷஸ் இருக்குன்னா இங்கே ஒரு மூணு ஸ்பீஷஸ் இருக்குது, ரெண்டுமே நம்பர்ஸில் பெருசாக வேறுபாடு இல்லை, ரெண்டுமே கரெக்ட் ஆகுது. அப்படி இருந்தால் அது ஸ்பீஷியஸ் ரிச்னஸ். ஓகே, ஸ்பீஷியஸ் ஈவ்னஸ்னால் அதே மூணு மூணு கம்யூனிட்டி ஏதோ உள்ள இருக்குது, இங்கேயும் அதே மாதிரி இருக்குது, ஆனால் இந்த மூணில் ஏதோ ஒரு கம்யூனிட்டி மட்டும் இந்த இடத்துல அதிகமாக படர்ந்து இருக்குது. ஓகேங்களா, அப்போது வழக்கத்தமாக இது ஒரு மூணு கம்யூனிட்டி பத்து 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 இருக்குன்னா இங்கே அது மூணு கம்யூனிட்டி பத்து 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 இருக்கும். ஓகே, ஆனால் ஈவ்னஸ் அப்படின்னா இந்த மூணு கம்யூனிட்டி இந்த ரெண்டு கம்யூனிட்டி பத்து பத்து இருக்குது, ஆனால் ஒரு கம்யூனிட்டி மட்டும் ஐம்பது இருக்குது. ஓகே, ஸோ அப்போ அதுதான் வந்து இங்கே எப்படி இருக்கும், இந்த ஒரு கம்யூனிட்டி இங்கே பார்த்தீங்கன்னா அந்த கம்யூனிட்டி ஐம்பது இருக்கும். ஓகே, சப்போ ரிச்னஸ் அப்படின்னா ஒரு கம்யூனிட்டி ரெண்டு கம்யூனிட்டி சரிசமமாக இருக்கிறது, ஈவ்னஸ் அப்படின்னா ஒரு கம்யூனிட்டி அதே ஆர்கனிசம் இந்த கம்யூனிட்டியும் இருக்கும், ஆனால் ஏதாவது ஒரு ஆர்கனிசம் மட்டும் அதிகமாக இருக்கும், மற்றது கம்மியாக இருக்கும், கூட கொகை அப்படி சொல்கிறோம்ல. ஸோ அந்த மாதிரி கூட கொகைன்னு சொல்கிறதுக்கு பதிலீங்க கூட மட்டும் இருக்கும். ஓகே, ஸோ அதிகமாக டாமினேட் பண்ணி இருக்கும். டாமினேஷன் டாமினேட்னால் மற்றது எல்லாத்தையுமே ஆதிக்கம் செலுத்துகிற விதமாக ஒரு ஸ்பீஷியஸ் மட்டும் இருக்கும். அப்படி இருந்தால் அதுக்கு பேர் ஸ்பீஷியஸ் ஈவ்னஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, ஸோ ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ஃபா டைவர்சிட்டி. ஓகே, ஸோ ஒன்றுமே இல்லை, ஸ்பீஷியஸ் ரிச்னஸ் ஈவ்னஸ் நம்ம பார்த்துட்டாலே போதும், ஆல்ஃபா டைவர்சிட்டி பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவுமே இல்லை. என்ன அப்படின்னு பார்த்தா ஒரு கம்யூனிட்டி அவ்வளோதான். ஓகே, ஆல்ஃபா அப்படின்னும் போது பர்டிகுலர் கம்யூனிட்டி ஆர் எக்கோ சிஸ்டம். ஓகே, கவுண்டிங் நம்பர் ஆஃப் டேக்ஸா அப்படிங்குவாங்க. அதாவது ஒரு கம்யூனிட்டிக்குள்ள, ஓகே, தட் மீன்ஸ் ஒரு டைவர்சிட்டி. ஓகே, இது ஒரு எக்கோ சிஸ்டம், இந்த எக்கோ சிஸ்டம்குள்ள எத்தனை ஸ்பீஷியஸ் இருக்கு, ஸ்பீஷியஸ் இருக்கு, ஒரு டிஃப்ரென்ஸ்க்காக போட்டிருக்கேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக ஆர்கனிசம்ஸ் இருக்குது, இதுக்குள்ளே இருக்கிற கம்யூனிட்டி இது ஒரு டைவர்சிட்டி. ஓகே, ஆல்ஃபா டைவர்சிட்டி அப்படின்னு சொன்னோம்னா, ஓகே, ரெஃபர்ஸ் டைவர்சிட்டி பர்டிகுலர் ஏரியா ஆர் எக்கோ சிஸ்டம், ஒரு ஏரியாவோ இல்லை ஒரு எக்கோ சிஸ்டம், யூஸ்வலி எக்ஸ்பிரஸ் பை நம்பர் ஆஃப் ஸ்பீஷியஸ். ஓகே, ரிச்னஸை பேஸ் பண்ணி சொல்கிறது தான் வந்து வாட் இஸ் இட், ஆல்ஃபா டைவர்சிட்டி. ஒரு எக்கோசிஸ்டம், எக்கோசிஸ்டம்னாலும் ஒன்று தான், ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டி அப்படின்னாலும் எல்லா அதுக்குள்ளே சேர்ந்து வாழ தான் போதுங்க. ஓகேவா, ஸோ அந்த எக்கோசிஸ்டம்குள்ளே, ஓகே, ஏகப்பட்ட உயிரினங்கள் நல்லா பல்கி பெருகி இருக்குது. ஓகேங்களா, நல்ல டெவலப்மெண்ட் ஆகி இருக்குது. ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து ஆல்ஃபா டைவர்சிட்டி. ஓகே, ஸோ தென் பீட்டா டைவர்சிட்டி அப்படின்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை, ஒன்று அதே மாதிரி இன்னொன்று. ஓகே, இது ரெண்டுத்துக்கும் உள்ள இருக்க சேம், அதே மாதிரி இங்கே ஒரு டிட்டோ போட்டுக்கோங்க, இன்னொன்று போட்டு வச்சுக்கோங்க. ஓகே, அப்போது என்னது, இது ஒரு எக்கோசிஸ்டம் ஒன், எக்கோசிஸ்டம் டூ, இது ரெண்டுத்துக்கும் உள்ள இருக்க டிஃப்ரென்ஸ். ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா பீட்டா. ஓகே, அதாவது சேம் நம்பர் ஆஃப் ஸ்பீஷிஸ், நம்பர் ஆஃப் ரிச்னஸ், ஓகே, அதிகமான உயிரினங்கள் அந்த ஒரு கம்யூனிட்டிக்குள்ளே ரெண்டு எக்கோசிஸ்டம்குள்ளே இருக்குது, இது ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் தான் வந்து பீட்டா டைவர்சிட்டி. இது ரெண்டுத்துக்குள்ளே இருக்கிற வேறுபாடுகள், டைவர்சிட்டி பல்கி பெருகி இருக்கக்கூடிய ஒரு கண்டென்ட். எதுக்காக சொல்கிறோன்னா ஒரு டைவர்சிட்டி ஒரு எக்கோசிஸ்டமில் அதிகமாக இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு சதுப்பு நிலம் எடுத்துக்கலாம், ஒரு ட்ரை டெசர்ட் எடுத்துக்கலாம், பக்கத்துலேயே ஒட்டி இருக்குன்னு வச்சு, இங்கேருந்து டெசர்ட் இருக்குது, பட் இங்கே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சேக சகத்தியாகுது, அப்படியே அங்கேருந்து ஒரு ஓஷன் பாடி ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுப்போம் எக்ஸாம்பிளுக்கு. அப்போது இந்த டெசர்ட்லாம் இதுவும் எக்கோ சிஸ்டம், பட் அதில் அந்தளவுக்கு எக்கோ ஆர்கனிசம் இருக்கணும்னா இருக்காது. இதே ஒரு சதுப்பு நிலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அதில் நிறைய ஆர்கனிசம்ஸ் அந்த நம்ம பார்த்துக்கோங்க, ஒன்றுமே இல்லை, குட்டை தேங்கி இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு எக்கோ சதுப்பு நிலம். ஓகே, ஒரு மாஷியாக இருக்குது. ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல ஒரு எக்கோ சிஸ்டம். அப்போ இது ரெண்டுத்துக்குள்ளே எந்த மாதிரியான ஸ்பீஷியஸ் ரிச்னஸ் இருக்குதா, அதிகமாக பெருகி பெருகி இருக்குதா, இல்லை ஒரே ஆர்கனிசம் அதிகமாக இங்கே டாமினேட் பண்ணியிருக்குதா, வாட் எவர், இது ரெண்டுத்துக்குள்ளே இருக்கிற டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா, இதை பற்றி படிக்கிறதா வந்து பீட்டா டைவர்சிட்டி. இப்போ ஆல்ஃபானா ஒரே ஒரு எக்கோசிஸ்டம் பற்றி மட்டும் பேசுறது, பீட்டா அப்படின்னா அதே மாதிரி இன்னொரு எக்கோசிஸ்டம், அது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை பற்றி பேசுறது. அதே மாதிரி மட்டும் இல்லை, வேறு விதமான எக்கோசிஸ்டமாக கூட இருக்கலாம், வேறு ஏதாவது பிளேஸில் இருக்கிற எக்கோசிஸ்டமாக இருக்கலாம், வாட் எவர், பட் ரெண்டு எக்கோசிஸ்டம் கூட்ட பேசுறது தான் வந்து பீட்டா டைவர்சிட்டி. காமா அப்படின்னா இந்த மாதிரி ஏகப்பட்ட எக்கோசிஸ்டம்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, ஸோ இது மொத்தமாக கனெக்ட் பண்ணி பேசுறது தான் வந்து காமா டைவர்சிட்டி அப்படின்னு நம்ம பேசுகிறோம். ஓகேவா, ஸோ ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா, ஓகே, ஜெனட்டிக் டைவர்சிட்டி. ஓகே, ஜெனட்டிக் டைவர்சிட்டினா என்ன சார் அப்படின்னு கேட்டோம்னா நம்மளுக்கு தெரியும், இப்போ இந்த டயக்ராம் பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சுருக்கும். ஓகேவா, ஸோ எல்லாமே வாழப்படம் தான்.
ஓகேவா பனானாஸ் தான் பட் ஆனால் அந்த பனானாஸில் ஏகப்பட்ட வந்து பனானாஸ் டிஃபரன்ஸ் இருக்குது ஸோ அதனால் சார் எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகுது சார் நீங்கள் இவ்வளோ பனானா சொல்கிறீங்க இதில் ஜிஎம் ஜெனட்டிக்கல் மாடிஃபைடு மரபணு மாற்று எதனா சொல்கிறீங்களா இல்லை ஹைப்ரிட் வெரைட்டி சொல்கிறீங்களா ஓகே ஸோ இங்கே என்ன சொல்ல ஜெனட்டிக்கல் வாட் எவர் இதுக்குள்ளே நீங்கள் போய் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம் ஓகேங்களா மரபணுகளில் கொஞ்சம் சேஞ்சஸ் நடக்குது ஓகேவா ஸோ அதுதான் வந்து இங்கே நம்ம பேசப்போவோம் மரபணு மட்டும் கிடையாது அந்த அந்த பேட்டர்னே மாற்றக்கூடிய விஷயம் தட் மீன்ஸ் ஜெனட்டிக் அப்படிங்கும் போது பேட்டர்னே மாற்றக்கூடிய விஷயம் தான் பட் ஆனால் இங்கே நம்ம இதை பற்றி இங்கே ஜெனட்டிக்கல் மாடிஃபிகேஷன் மரபணு மாற்று விதைகளை பற்றியும் பேசலை ஹைபிரிடைசேஷன் ஓகேங்களா அதை பற்றியுமே பேசலை இங்கே ஜஸ்ட் பேசிக் லெவல் தான் நான் இதை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க அதனால தான் இதை சொல்கிறேன் ஓகே இதை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க ஜெனட்டிக் டைவர்சிட்டி மரபணு வேறுபாடு ஓகே ஸோ ஜெண்டர் டைவர்சிட்டி இஸ் ஜெனட்டிக் கேட்டசிஸ் ஆர் ஜெனட்டிக் மேக்கப் ஆஃப் ஸ்பீஷீஸ் ஓகே ஒரு ஸ்பீஷீஸ் உள்ளே இருக்க அந்த ஜெனட்டிக் நம்ம இந்த மாதிரின்னா வெரைட்டிஸ் ஆஃப் பனானாஸ் நம்மளுக்கு கிடைக்குது மரபணு மாற்று ஸோ ப்ளீஸ் இதை பற்றி இப்போதைக்கு யோசிக்க வேண்டாம் கன்ஃபியூஸ் ஆகும் எனக்கு கான்செப்ட் இது நம்ம கிளைமேட் சேஞ்ச் அந்த என்விரான்மெண்ட் டாபிக்ஸை பற்றி அந்த ப்ரோட்டோகால்ஸ் கன்வென்ஷன்ஸ் இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாம் ஆகும் ஓகே அதில் இதை பற்றி பேசுவோம் டீப்பாக பேசுவோம் இப்போ இங்கே கன்ஃபியூஸ் பண்ண வேணாம் சிம்பிள் ஜெனட்டிக் டைவர்சிட்டினா மரபணுகள் மாற்றம் இந்த சிங்கிள் ஸ்பீஷீஸ் மை ஷோ ஹை டைவர்சிட்டி ஓகே வாட் எவர் ஜெனட்டிக் டைவர்சிட்டி ஸ்பீஷீஸ் டு அடாப்ட் டு சேஞ்சிங் என்விரான்மெண்ட் இந்த பாயிண்ட் முக்கியம் ஓகே அந்த இந்த பாயிண்ட் முக்கியம் இதெல்லாம் வந்து ஜஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் தான் ஓகே ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா ஜெனட்டிக்கலாக ஒன்று மாற்றப்படுது அப்படின்னா அது அடாப்ட் பண்ணிக்கணும் அந்த சூழ்நிலையை ஏற்று வாழக்கூடிய ஸ்பீஷீஸ் அது அடாப்ட் ஆனால் தான் அந்த ஸ்பீஷீஸ் சக்ஸஸ் இல்லைனா அந்த ஸ்பீஷீஸ் ஃபெயிலியர் ஸோ அப்போ திருப்பி தேடுவாங்க ஏன் இந்த செடி வளரலை அப்படின்னு ஓகே இந்த ஜெனட்டிக்கல் மாற்றப்பட்டது ஆனால் பட் இந்த மாற்றத்தில் வேறு ஏதோ ஒன்று அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இது ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னு ஓகே ஸோ அப்போ சக்ஸஸ் ஆகுதுன்னா அது அடாப்ட் பண்ணிக்கிச்சு தன்னைத்தானே அந்த சூழ்நிலைக்கு எப்படி சொல்கிறது உருவாக்கிக்கிச்சு ஓகேங்களா ஸோ அதனால தான் அது வந்து உயிரோட வாழ முடிஞ்சது ஸோ ஜெனட்டிக் டைவர்சிட்டி அப்படின்னா அலு ஸ்பீஷீஸ் டு அடாப்ட் டு சேஞ்சிங் என்விரான்மெண்ட்டை சூழ்நிலை மாற்றுகிற மாதிரி அது அடாப்ட் பண்ணிக்கிட்டால் தான் அது வாழ முடியும் ஸோ இது ஜெனட்டிக் டைவர்சிட்டி ஓகேங்களா எக்கோ சிஸ்டம் போல் வாழ்ந்துட்டு இருக்கு ஓகேங்களா ஸோ அதில் ஸ்பீஷியஸை பற்றி பார்த்து ஒரு ஆர்கனிசம் அதிகமாக இருக்குது ஓகேங்களா அதாவது ஈக்குவலாக எல்லா இடத்துலையும் எல்லா எக்கோ சிஸ்டம்லையும் இருக்குது ஸ்பீஷியஸ் ரிச்னஸ் அது ஸ்பீஷியஸ் ஈவ்னஸ் அப்படின்னும் போது ஒரே ஆர்கனிசம் ஆனால் சில எக்கோ சிஸ்டமில் பக்கத்தில் இருக்க எக்கோ சிஸ்டம்ஸ் அந்த மாதிரி பார்க்கும்போது ஒன்றே அதிகமாக டாமினேட் பண்ணிருக்குது இது கண்டு பார்த்தோம் அடுத்ததுன்னு வரும்போது ஆல்ஃபா பார்த்தோம் பீட்டா பார்த்தோம் காமா பார்த்தோம் இந்த மாதிரி எல்லாமே வந்து எக்கோ சிஸ்டமாக உள்ளடக்குனது காமா ஓகே ரெண்டு எக்கோ சிஸ்டம்குள்ளே பற்றி பேசுறது பீட்டா ஒரே ஒரு எக்கோ சிஸ்டம் பற்றி மட்டும் பேசுறது ஆல்ஃபா அடுத்தது அந்த எக்கோ சிஸ்டம் இருக்கிற ஒரே ஒரு ஸ்பீஷியஸ் அது உள்ளுக்கு ஜெனட்டிக் மரபணு மாற்றம் அது உள்ளுக்கு டைவர்சிட்டி இப்போ இதெல்லாமே ஒரு டைவர்சிட்டி தானே எல்லோ ஓகே மஞ்ச வாழைப்பழம் செவ்வாழை பச்சை வாழை இது எல்லாமே வந்து இதெல்லாம் கொஞ்சம் பழுப்பு நிறம் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இப்போ இதெல்லாமே ஒரு டைவர்சிட்டி இது ஒரு செப்பரேட் டைவர்சிட்டி இந்த ஆர்கனிசம் இந்த இதை எங்கே விதைச்சி அறுவடை பண்ணுறாங்களோ இதை சார்ந்த ஆர்கனிசம்ஸ் எல்லாம் டெவலப் ஆகிருக்கும் இதை சார்ந்த ஆர்கனிசம்ஸ் எல்லாம் அந்த இடத்துல டெவலப் ஆகிருக்கும் ஸோ அப்போது இதை சார்ந்த அது ஒரு பெரிய எக்கோ சிஸ்டமாக உருவாகிருக்கும் ஓகேங்களா ஓகே ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது ஸ்பீஷியஸ் டைவர்சிட்டி இனங்கள் குணத்தன்மை ஓகே சேம் அங்கே நம்ம என்ன பார்த்தோம் ஒரே ஒரு ஸ்பீஷியஸ் பனானா அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் ஓகே பனானா நம்ம எடுத்துக்கிட்டோம் இங்கே இந்த ஒரு அங்கே வந்து ஒரு பனானாலேயே வந்து ஓடத்தட்ட எல்லோ கலரு ரெட் கலரு க்ரீன் கலரு ஓகே சம் பேல் எல்லோ ஸோ இந்த மாதிரி சில டிஃப்ரென்ஸான பனானா பார்த்தோம் ஸோ அது வந்து ஒரு ஸ்பீஷியஸில் இருக்கிற ஜெனட்டிக் ஓகே மரபணு மாற்றத்தினால உருவாகக்கூடிய ஜெனட்டிக் டைவர்சிட்டி ஆனால் இங்கே நம்ம பார்க்கக்கூடியது ஸ்பீஷியஸ் டைவர்சிட்டி இங்கே பார்த்த மாதிரி பனானாவாக இருக்கலாம் கிரேப்ஸ் ஆகலாம் அல்லது ஆப்பிளாக இருக்கலாம் வாட்டராக அப்போ இதெல்லாமே ஒன்றும் கிடையாது பனானாவாக கிரேப் வாக ஆப்பிள் வாக அப்போது ஆப்பிள் ஒரு தனி ஸ்பீஷியஸ் கிரேப்ஸ் ஒரு தனி ஸ்பீஷியஸ் பனானா ஒரு தனி ஸ்பீஷியஸ் ஸோ அப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஸ்பீஷியஸ் ஓகேங்களா இந்த டிஃப்ரெண்ட் ஸ்பீஷியஸோட வெரைட்டிஸ் தான் வந்து ஸ்பீஷியஸ் டைவர்சிட்டி ஓகே ஸோ இந்த டயக்ராமில் நீங்கள் பார்ப்பீங்க ஓகே ஏகப்பட்ட அனிமல்ஸை வந்து நம்ம போட்டிருக்கோம் இந்த டிஸ்னி வேர்ல்டு வாட் இஸ் இட் இந்த டிஸ்னி வேர்ல்டு மூவிஸில் போடுவாங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த மாதிரி வந்து நான் கொடுத்துருக்கேன் ஓகே ஸோ ஸ்பீஷியஸ் ஓகே ஒவ்வொன்றுத்துக்கும் வேறுபாடுகள் இருக்கணும் ஓகே ஸோ அதுதான் வந்து டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஸ்பீஷியஸ் அதுதான் ஸ்பீஷியஸ் டைவர்சிட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேங்களா ஸோ இந்த பாயிண்ட்ஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ண தான் இந்த பாயிண்ட்ஸாக இருக்குது ஸ்பீஷியஸ் டைவர்சிட்டி மெஷர்ஸ் ஆஃப் த டைவர்சிட்டி வித்தின் அண்ட் எக்கோலஜிக்கல் கம்யூனிட்டி
that incorporates both species richness and species evenness. ஓகே என்ன சொல்லுவாங்க ஸ்பீஷிஸ் டைவர்சிட்டி அப்படின்னா அந்த ஆர்கனிசம் ஓகே எல்லா இடத்துலையும் எல்லா இடத்துலையும் இருக்கும் அதே சமயம் அது அதிகமாகவும் இருக்கும் சில பகுதிகளில் ஓகே இப்போ நீங்கள் பெஸ்ட்டு சொல்லணும் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா டைகர் லயன் எடுத்துக்கோங்க நீங்கள் எப்போவுமே படத்தில் டிவியில் பார்ப்பீங்க மூவிஸு வாட் எவர் சேனலில் நீங்கள் பார்த்தாலும் லயனு காட்டும் போது ஒரு அடர்ந்த எப்படி சொல்கிறது கா ஒரு பச்சை பசேலுங்க காட்டு பகுதியாக காட்ட மாட்டாங்க ரொம்ப ட்ரையாக இருக்கிற இடம் மேக்ஸிமம் இந்த வேர்டு நீங்கள் டிவியில் எங்கன்னா பார்த்துருப்பீங்க சவானா ஓகே சவானா அப்படின்னு ஓகே ஆப்ரிக்கா பகுதியில் இருக்குது ஸோ இந்த இடத்துல தான் உங்களுக்கு ட்ரையாக இருக்கும் ஃபுல்லாக காடு அப்படியே ரொம்ப வெயில் கொளுத்தும் அந்த மாதிரி இடத்துல தான் வந்து உங்களுக்கு லைனை காட்டியிருப்பாங்க லைன் மேக்ஸிமம் அங்கே தான் ஹேபிட் அங்கே தான் வாழும் ஓகே இதே நீங்கள் டைகர் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இடத்துல எந்த ஒரு படத்துலையும் மேக்ஸிமம் டைகர் பார்க்க முடியாது அப்போ டைகர் எங்கே இருக்குன்னா பச்சை பசேன்னு இருக்குங்க காட்டுப்பகுதியில் இருக்கும் ஓகே அப்போ என்ன விஷயம் அப்படின்னா ஸ்பீஷியஸ் ரிச்னஸ் ஓகே இங்கே ஸ்பீஷியஸ் ஈவ்னஸ் இந்த காட்டுப்பகுதியில் மட்டும் இந்த எக்கோசிஸ்டமில் மட்டும் டைகர் அதிகமாக இருக்குது ஓகேங்களா இந்த எக்கோசிஸ்டமில் மட்டும் லயன் அதிகமாக இருக்குது ஓகே அப்போ ஸ்பீஷியஸ் ஈவ்னஸ் இருக்குது ரிச்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் பல இருக்கும் ரிச்னஸ்னா அங்கே ஒன்று இங்கே எல்லா இடத்தையும் இருக்கணும் ஓகே பட் இந்த காட்டுப்பகுதியில் இதோட சர்வைபிலிட்டி இதனால் அடாப்ட் பண்ணிக்க முடியாது அதனால் இது அங்கே அந்த அளவுக்கு வாழாது ஓகேங்களா பட் மற்ற இடத்துல டைகர் வாழும் ஓகே ஸோ இதுதான் வந்து ஈவ்னஸ் ரிச்னஸ் அப்படின்றது அதுக்கு முக்கியமான ஒரு தான் நான் சொன்னேன் அடாப்டபிலிட்டி ஓகே ஸ்பீஷியஸ் ரிச்னஸ் ஸ்பீஷியஸ் ஈவ்னஸ் ஆல்ஃபா டைவர்சிட்டி பீட்டா டைவர்சிட்டி காமா டைவர்சிட்டி பற்றி பேசணும் ஓகே அப்புறமா வந்து ஜெனட்டிக் டைவர்சிட்டி ஒவ்வொரு ஸ்பீஷியஸ் உள்ளதுக்கு மறுபடும் மாற்றத்தினால வரக்கூடிய விஷயங்களை பற்றி பேசணும் அண்ட் தென் ஸ்பீஷியஸ் டைவர்சிட்டி ஒவ்வொரு ஸ்பீஷியஸோட இல்லாமல் அந்த மாதிரி ஏகப்பட்ட ஸ்பீஷியஸோட டைவர்சிட்டியை பற்றி நம்ம பேசணும் ஓகேங்களா ஸோ ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது இப்போல்ல நம்ம நெக்ஸ்ட் வீடியோ நெக்ஸ்ட் நாளைக்கு நம்ம ரிமைனிங் திங்ஸ் நம்ம பார்க்கலாம் இன்னும் பார்க்கக்கூடிய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா பயோடைவர்சிட்டி இந்தியாவில் எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும் அதோட அதுக்கப்புறம் அதோட மெஷர்ஸ் ஓகே கன்சர்வேஷன் எப்படி அதை வந்து பாதுகாக்கலாம் பாதுகாக்கக்கூடிய சட்டங்கள் ஓகேங்களா அதுக்கப்புறம் என்ன மாதிரியான சட்டங்கள் இது வரைக்கும் போட்டிருக்கோம் ஓகே ஸோ அதுக்கப்புறம் எங்கள் மாதிரி எங்கெல்லாம் ஸ்பீஷியஸ் இருக்குது ஓகே ஸோ எது வரைக்கும் நம்மளுக்கு வந்து உள்ளே போயிட்டு வரத்துக்கு பர்மிட் பண்ணுறாங்க அதுக்கப்புறமா எந்த மாதிரி பகுதிகள் என்னென்னலாம் கன்சர்வேஷன் அப்படின்னா பாதுகாக்கப்பட்ட பகுதிகளாக சொல்லலாம் ஓகே எந்த மாதிரியான இடத்தெல்லாம் நம்ம சொல்லிகிட்ருக்கோம் அதுக்கப்புறம் பயோடைவர்சிட்டி பல்லுயிர் பெருக்கத்துக்கு எதெல்லாம் வந்து தடையாக அமைஞ்சு அதாவது இதை கெடுக்கக்கூடிய விஷயங்களாக அமைஞ்சிருக்குது ஓகே ஸோ அதுக்கப்புறம் அதை பற்றி பேசணும் ஓகே அதுக்கப்புறம் ஹாட்ஸ்பாட் அப்படின்னா ரொம்பவே சென்சிட்டிவான பகுதிகள் அப்படின்னு சொல்லிட்டு எதெல்லாம் குறிப்பிடப்படுது ஓகே அதை பற்றி பார்க்கணும் அதுக்கப்புறம் பயோம்ஸ் அப்படின்னா இதை தான் வந்து நான் சொன்னேன் உயிரின சூழ் வாழ்விடங்கள் ஓகே அப்படின்னு சொல்கிறோம் ஓகே உயிரின சூழ் வாழ்விடங்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ இதில் வந்து நம்ம ரிமைனிங் திங்ஸ் வந்து நம்ம பார்ப்போம் ஓகே பயோம்ஸ் ஆஃப் இந்தியானா இந்த பயோம்ஸ் இங்கெல்லாம் இருக்குன்னு இது ஜியோகிராஃபி ஆஸ்பெக்டில் வரக்கூடியது பட் இங்கே நம்ம என்விரான்மெண்டல் பேசிஸில் நம்ம பார்ப்போம் ஓகேவா ஸோ ஃபைன் ஸோ ரிமைனிங் இந்த டாபிக்ஸ் எல்லாம் இருக்குது இந்த டாபிக்ஸ் ஒன்ஸ் நம்ம முடித்தாதான் நாம் வந்து இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸ் அதாவது நீங்கள் அந்த சிலபஸில் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்கன்னா சயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்டேஞ்சர்ட் ஸ்பீஷியஸ் கன்வென்ஷன் ஆஃப் இன்டர்நேஷ்னல் என்டேஞ்சர்ட் ஸ்பீஷியஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் அப்போ சிபிடி அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க கன்வென்ஷன் ஆஃப் பயோ டைவர்சிட்டி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இது ரெண்டுமே வந்து உங்கள் புக்கில் கொடுத்துருக்காங்க பட் ஆனால் வந்து ரொம்பவே வந்து கிறிஸ்பியாக இருக்குது அதாவது ரொம்ப ஷார்டஸ்ட் ஃபார்ம் இருக்குது ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மெட்டீரியல்ஸ் கொஞ்சம் கண்டென்ட்லேருந்து கொஞ்சம் அதே கண்டென்ட்டு தான் உங்களுக்கு ஏன்னா உங்களுக்கு எப்படி இருந்தாலும் திடீர்னு 15 மார்க்ஸ் கேட்கா ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து நிறைய ப்ராக்டிஸிங் கொஷின்ஸில் வந்து சைட்ஸை பற்றி கேட்டிருப்பாங்க டிஸ்கஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி டிஸ்கஷன் பண்ணுறதுக்கு டிஸ்கஸ் பண்ணி நீங்கள் டிஸ்கிரைப் பண்ணி 15 மார்க்ஸ் எழுதணும் அப்படின்னா நம்ம புக்கில் இருக்க கண்டென்ட் மட்டும் போதாது நான் ஸ்டார்டிங்கே உங்களுக்கு சொன்ன மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் நோட்ஸை மட்டும் டிபெண்ட் பண்ணி இருக்காதிங்க ஓகேங்களா ஸோ நோட்ஸை மட்டும் டிபெண்ட் பண்ணி இல்லாமல் கொஞ்சம் கண்டென்ட்டும் எடுக்கணும் நீங்கள் எந்த புக்கு சர்ச் பண்ணாலும் நான் கொடுக்க பாயிண்ட்ஸ் மெயின் பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்துடும் ஸோ இந்த மெயின்ஸ் பாயிண்ட்ஸை வச்சே நீங்கள் டிஸ்கிரைப் பண்ணாதே ஒரு 15 மார்க்ஸ் 25 மார்க்ஸ் உட்பட 250 வேர்ட்ஸ்க்கு நீங்கள் தாராளமாக கண்டென்ட்டை எழுதலாம் ஓகேவா ஸோ என்னோடய ஒப்பீனியன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டென்ட்டை நீங்கள் வெளியே போய் சர்ச் பண்ணுறத ஒரு
ஷார்ட்டஸ்ட் வேல உங்களுக்கு பிபிடியை நான் வீடியோவாக கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் எந்த சர்ச் பண்ணாலுமே இந்த பாயிண்ட்ஸ் உங்களுக்கு அதில் இருக்கும். ஓகேவா? ஸோ அதுலேருந்து நான் எல்லாத்தையுமே கொஞ்சம் ரெஃபர் பண்ணி தான் உங்களுக்கு கண்டக்ட் எடுத்துக்கேன். ஏன்னா புக்கில் கம்மியாக இருக்குது, அதை தாண்டி கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்கேன். ஏன்னா வந்து கொஞ்சம் அதிகமாக நீங்கள் டிஸ்கிரைப் பண்ணி எழுதும் போது தான் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் படித்தது எல்லாமே கொஞ்சம் அதிகமாக நீங்கள் டிஸ்கிரைப் பண்ணி எழுதும் போது தான் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் படித்தது எல்லாமே ஞாபகம் இருக்காது, கொஞ்சம் தான் ஞாபகம் இருக்கும். அதுக்கு நிறைய படித்தா தான் அட்லீஸ்ட் கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம். ஸோ நான் கொஞ்சம் இன்ட்ராக்டிவாக கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இன்னும் இந்த ஒரு பெரிய டாபிக் இருக்குது. ஸோ இந்த டாபிக் பயோம்ஸ் அண்ட் பயோடென்சிட்டி ரிமைனிங் திங்ஸ் வந்து நெக்ஸ்ட்டு கிளாஸ் நாளைக்கு. ஓகே, நாளைக்கே முடிஞ்சால் கம்ப்ளீட் பண்ணலாம். ஓகே, அப்படி இல்லைனா கொஞ்சம் போகலாம். ஓகே, பட் ஆனால் நான் சொன்ன அந்த சைட்ஸ் அதுன்றது மட்டும் ஸ்பெஷலாக. ஓகேவா? எந்த ஒரு அதாவது விட்டு விட்டு ஸ்டார்ட் பண்ணாமல் ஃப்ரெஷ் டாப்பிக்காக வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அந்த டாபிக் வந்து நோட்ஸ் கொஞ்சம் இங்கே நல்லாயிருக்கும். ஓகே, பிகாஸ் நான் நிறையத்தில் ரெஃபர் பண்ணி கொடுப்பேன். ஸோ அதனால் வந்து இது கொஞ்சம் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. வெளியே சோர்ஸ் ட்ரை பண்ணால் ஓகே ஃபைன், கிடைச்சதுனால ஃபைன் தான். பட் இங்கே வந்து அவங்களுக்கு பெட்டர் வேயில் கொஞ்சம் பிக்கோடு வந்து உங்களுக்கு கொடுத்துரும். அதனால் கொஞ்சம் எக்ஸ்பிளேஷன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ ஃபைன், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ ஃபைன், சாரி இந்த டைம் வந்து உங்களுக்கு அந்த ஒரு இஷ்யூஸ் இருந்தது என்னென்னா ஆடிபிள். ஸோ ஒன்னோட வந்து இஷ்யூஸ் நான் ரெக்டிஃபை பண்ணிட்டேன். ஸ்டில் வந்து உங்களுக்கு ஆடியோ இல்லை, நான் அதை ரெக்டிஃபை பண்ணிக்கிறேன். வேறு ஏதாவது இருந்தால் இன்றைக்கி ரெக்டிஃபை பண்ணேன். ஓகே, ஸோ ஃபைன், வீடியோ ப்ளீஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஏதாவது இந்த ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் இந்த மாதிரி இருந்தால் எனக்கு இன்டிமேட் பண்ணுங்கள். ஸோ அடுத்தடுத்த வீடியோ நான் அதை ரெக்டிஃபை பண்ணிக்கிறேன். ஓகே, ப்ளீஸ் இதை ஷேர் பண்ணுங்கள், அண்ட் தென் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது ஜோனிஸில் வர வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு அப்லோட் ஆகும். ஓகே, ஸோ தட் வந்து உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும். ஓகே, ஸோ ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள். அண்டில் பை ஃப்ரம் சுகேஷ் வாங்க. ஓகே, தேங்க்யூ ஆல்.